சேனல் ரஜாசேகர்பாலாயுடு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டியில பிஜி அட்மிஷன்ஸ் 2023-24 அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே வந்து பிஜி படிக்கிறதுக்காக அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட்டும் கொடுத்து ஐ திங்க் சில கோர்ஸ் மட்டும் டைம் இருக்குது, மீதி கோர்ஸ் எல்லாமே அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, என்னென்ன பிஜி கோர்சஸ், ஒன்லி ஃபியூ யூஜி கோர்சஸ் இருக்குது, அதே மாதிரி பிஜி டிப்ளமா கோர்சஸ் என்னென்னலாம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லேயே சேர்ந்து யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன, அதே மாதிரி நான் என்ட்ரன்ஸ் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட் போய் எடுக்கணும். அதை நான் லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் பிஜி அட்மிஷன்ஸ் 2023-24. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதில் அது மூலமாக உங்களை வந்து மெரிட் பேஸில் யூஜி மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எந்த யூனிவர்சிட்டியும் ஃபைனல் இயர் யூஜி ரிசல்ட் கொடுக்கல, இப்போ தான் யூனிவர்சிட்டிஸ் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அப்போ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்கள் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ என்னென்ன பிஜி கோர்சஸ்ன்னு பார்த்தலாம் பாருங்க, டோட்டல் லிஸ்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. எம்எஸ்சி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மெட்டிக்ஸ், எம்எஸ்சி என்வரான்மெண்டல் சயின்ஸ், எம்எஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி டேட்டா அனாலிட்டிக்ஸ், எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி, எம்எஸ்சி இ லேர்னிங் டெக்னாலஜி, எம்ஏ தமிழ், எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டடீஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்காம் ஃபினான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்காம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், எம்காம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, அப்புறம் எம்எட், எம்ஏ கேரியர் கைடன்ஸ், எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஹிஸ்ட்ரி, அது இல்லாமல் எம்ஏ விமன் ஸ்டடீஸ், எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, எம்எல்ஐஎஸ்சி மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். 28 பிஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் யூஜி கோர்ஸ் 2 பி ஓக் அப்படின்னு கோர்ஸ், மல்டிபீடியா அண்ட் அனிமேஷன், அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் வந்து பி ஓக்ல பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிற 2 யூஜி கோர்சஸ் மட்டும் யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே படிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜி கோர்சஸ் வந்து பிஜி டிப்ளமோ கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் பார்த்தலாம். பிஜி டிப்ளமோ இன் கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிஜி டிப்ளமோ இன் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமோ இன் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, பிஜி டிப்ளமோ இன் ஹெர்பல் டெக்னாலஜி, பிஜி டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பிஜி டிப்ளமோ இன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அகமடேஷன் அண்ட் ப்ரொசீஜர், பிஜி டிப்ளமோ இன் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஜி டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், பிஜி டிப்ளமோ இன் கேரியர் கைடன்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ், பிஜி டிப்ளமோ இன் ஜெனரிக் ஜெரியட்டிக் கேர் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமோ இன் உமன் என்டர்பிரினர்ஷிப், 42 வந்து பிஜி டிப்ளமோ இன் இ லேர்னிங் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ், இவ்வளோ கோர்சஸ் தான் டோட்டலாக 42 கோர்சஸ் பிஜி யூஜி 2 கோர்ஸு, அப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்சஸ், டோட்டலி 42 கோர்சஸ் ஆர் ஆஃபர்ட் இன் பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸில் டிபார்ட்மெண்ட்ஸில் படிக்கிறதுக்காக. இப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி அட்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி மெடிக்கல் பயோடெக்னாலஜி, டிபிடி ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் அது, எம்எஸ்சி ஹியூமன் ஜெனெட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி, எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்பிஎட்டு, எம்பிஎட்டு, பிபிஎட்டு, எம்சிஏ, பிஎஸ்சி பிளெண்டட் ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி பிளெண்டட் கெமிஸ்ட்ரி, இந்த கோர்ஸஸ்க்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எழுதி தான், அந்த என்ட்ரன்ஸ்க்கு உண்டான எல்லாம் என்ட்ரன்ஸில் எக்ஸாம் எழுதி சில கோர்ஸஸ்க்கெல்லாம் ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி எம்பிஏ எம்சிஏவும் அப்கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆனால் அது எம்பிஏ எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்செட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண டான்செட் வந்து எழுதி அதில் ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் அட்மிஷன் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ கோர்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இன்னும் வந்து எவ்வளோ ஃபீஸு, ஒவ்வொரு கோர்ஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிஜி அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில், மேக்ஸிமம் டேட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சில கோர்சஸ் மட்டும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா கூட நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதர் யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து அட்மிஷன்லாம் இப்போ பிஜி அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.